அப்படி இருக்கிற காலத்துல ராசா கடைக்கு இந்த புல்லாங்கல்ல ஊதின உடனே எல்லாரும் கோஷி கோஷியா நிறைய வந்து சேர்றான். கண்ணனும் ரொம்ப அழகாக வேணுகானம் பண்றான். எப்படி அழகா வேணுகானம் பண்றான் அப்படின்னு கேட்டா, சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவெயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது என்பர் ஆழ்வார். ஆக அவன் பாடச்சே எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கா, அப்படியே படம் பிடிக்கிறார் ஆழ்வார். தன்னுடைய அந்த ரந்திரங்களை ஒரு ஓட்டைகளையும் தன்னுடைய விரலால மாற்றி மாற்றி அப்படி தடவி 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 அடைச்சு அந்த சொர விநியாசங்களை பண்ணுகிறான். அந்த சமயத்துல செங்கன் கோட அப்பொழுது கண் ஒதுசா இப்படி பார்க்கிறது ஒரு இடத்துல செய்ய வாய கொப்பளிப்ப வாயெல்லாம் இது பண்ணி ஊதுற சில சமயம் பாடுற காலத்துல வாய் பெருசா பெரு அப்படியே பெருத்துக்கிறது ரெண்டு பக்கமும் குருவையர் புருவம் கூடலிப்ப உருவம் ரெண்டு என்ன பண்றது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அது ஒரு சமயம் கோணலா போறது ஒரு சமயம் இன்னொரு சேர்றது ரெண்டு புருவங்களும் இது மாதிரி புருவங்களுடைய வெளிப்பாடுகள்லாம் இப்படி மாறி மாறி இருக்கிறது. இப்படியாக கோவிந்தன் குழல் ஓடு ஊதின போது இப்படி அழகாக குழலை கொண்டு அழிக்கிறான். இப்படி குழல் ஓடுகின்ற காலத்துல கோபிகள்லாம் ஆடிக்கொண்டே தாளம் போடுகிறார்கள். இந்த தாளத்தை அனுபவிக்கிறான். வலையானாம் நூபுராணாஞ்ச கிங்கணீனாஞ்ச யோஷிதாம் சப்ரியாணாம் அபூத் சப்தா துமலோ ராசமண்டலே. ராசதீட ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரே சப்தம்னா துமுலகான்னார். என்ன சப்தம் அப்படின்னார், வலையானாம் நூபுராணாஞ்ச பல்லாயிரக்கணக்கான கோபஸ்திரிகள் ஒவ்வொருத்தரும் நிறைய வலைகளை தொடன்னு போட்டுருக்கா, அப்புறம் காலில் நூபுரங்களை அணிஞ்சிருக்கா, கிங்கிணீனாஞ்ச யோஷிதாம் அந்த நூபுரங்கள்ல ஒவ்வொன்றையும் சலங்க தொங்குறது. ஆக இவள் ஆடுகின்ற காலத்துல எப்படி இருக்கு, எல்லாம் ஜில் 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 ஒண்ணு கொண்டு சத்தம் பிரமாதமா கேட்கறது. கண்ணன் ஊதுகள ஊதுறான், இந்த சப்தம் அதுக்கு பக்கவாத்தியம் போல இந்த சப்தம் எல்லாம் சேர்ந்து ஒரே கோஷமயமாக ஒரே சப்தமாக ராசக்கிரியம் போது சப்தம் கேட்கறது. சீதள வலைய செஞ்சா சீதளையில் ஹஸ்தாலைஹி, அதைத்தான் சுவாமி தேசியன் சாதிக்கிற கோபிகளுடைய சிதில வலைய செஞ்சா அந்த வலைகள் எல்லாம் சிதிலமாக தொடர்ந்து போட்டுருக்க அப்படின்னால அதுலேருந்து இருக்கும்படியான ஒலிகள் எழுகிறது. அந்த ஒலி எப்படி இருக்குன்னு கேட்டார், அது ஜில்லுன்னு இருக்குன்னா. கண்ணாடி வலை எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். கண்ணாடியை தொட்டா ஜில்லுன்னு தான் இருக்கும். அதுவும் அவர் கையில் எடுத்துருக்கிறது அடிக்கடி ஜலம் பட்டு மோர் பட்டு தயிர் பட்டு இப்படியே இருக்கிறதுனால அது ஜில்லுன்னு இருக்குமா. ஆக சிதில வலைய செஞ்சா சீதளை ஹஸ்தாலைகின், அந்த வலைகளை அடைந்த கைகளோடு கூட தாளம் போடுகிறார்கள் அவனுடைய வேணுகானத்திற்கு ஏற்ப. ஆக கோபிகளுடைய தாளம் தாளம் அந்த தொடர்க்க முடியாத வளையல்களுடைய ஓசை, அப்புறம் இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார் சுவாமி தேசியன். அதை உத்ரேஷிச்சார், இது என்ன சத்தம் போடுறது இல்லையுமா, இது வந்து சிக்ஷை பண்றது சிக்ஷை பண்ணி வைக்கிறதுன்னா சிக்ஷை சொல்லி கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா வேணுவுக்கு. என்ன வேணுவுக்கு என்ன சிக்ஷை கொடுக்கறது அப்படின்னு கேட்டார் தெரிஞ்சா, லலித விருத்தி சிக்ஷிதா அப்படின்னா, சிதில வலைய செஞ்சா சிதழி ஹஸ்ததாளிகி, இந்த தாளங்களால என்ன பண்றான்னு கேட்டா, ஜெயதி லலித விருத்தியம் சிக்ஷிதோ வல்லவீனாம் அப்படின்னு சாதிச்சார். வல்லவீனாம் லலித விருத்தியம் சிக்ஷிதா, வல்லவீனாம் சிதல வலைய செஞ்சா சிதழைகி ஹஸ்ததாளைகி, அவருடைய தாளங்களால இந்த தாளங்களுடைய ஓசை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சிக்ஷை சொல்லி கொடுக்கறது. எதுக்கு, வேணுவுக்கு. என்னது சிட்டி கொடுக்கறது அப்படின்னு கேட்டார், லலிதாங்கிற ஒரு விருத்தியே சிட்டி கொடுக்கறது. லலித விருத்தின்னா என்ன, அபிநயத்தில் நாட்டியம் ஆடுறாள், அபிநயத்துல அது ஒரு விதமான வகையான அபிநயத்துக்கு லலித விருத்தின்னு பேரும். அத வர்ணிக்கிறார், விநியாச பங்கி அங்காநாம் புருவிலாசாக மனோகராக சுகுமாராக பவேயுஷேது லலிதம் தது உதீரிதம். லலிதம்னு பேரு அந்த நாட்டியத்துக்கு. அது எப்படி இருக்கணும், விநியாச பங்கிஹி அங்காநாம், எம்பெருமான் வேணு வச்சுண்டு ஆடிண்டு அவன் பாடுற காலத்துல என்ன விநியாச பங்கி, உடம்பெல்லாம் கை ஒரு நிமிஷம் நெளியறது, உடம்பு நெளியறது, கால் நெளியறது, இடுப்பு நெளியறது, ஆக ஒவ்வொரு உறுப்புகளும் இப்படி இப்படி நெளியறது. அந்த நெளியறது கண்ணாப்பனா நெளியறதை பார்த்தா நமக்கு விகாரமா இருக்கும். ஆனா கண்ணை நெளியறது அந்த ஆட்டத்துக்கு பாட்டுக்கு தகுந்தபடி நெளிகின்றபடினாலே பாக்குறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதோட கூட ரூவிலாசாக அத்தனை பேரையும் பார்த்துட்டு தன்னுடைய புருவத்தை நெரிக்கிறான் அவன் கண்ணன், கண்ணால பார்க்கிறான் புருவத்தை நெரிக்கிறான். அந்த புருவ நெரிப்புகளும் எப்படி இருக்கு, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கு. இவைகளெல்லாம் ஆக உடல் நெளிப்பு புருவ நெளிப்பு, இவைகளெல்லாம் சுகுமாராஷ்டேது
அதெல்லாம் அழகாக நாம் சந்தோஷமா அனுபவிக்க கூடியதாக அமைந்து விட்டால் அந்த நாட்டியத்துக்கு என்ன பேரு? லலிதம்னு பேரு அப்படின்னு இலக்கணம் சொன்னார்கள். அத மாதிரி இங்கே அவனி சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் இங்கே கைகளினுடைய நெளிப்பு, புருவங்களுடைய நெளிப்பு, உடலினுடைய வளைப்பு எல்லாம் சேர்ந்து பரம மோகமா இருக்கு. பார்த்த உடனே கண்ணனை பார்த்தா எல்லாம் அப்படியே மயங்கி சொக்கி அப்படியே கீழே விடுறாப்படி இருக்கா, அப்படி மயங்குறா எல்லாரும். அப்ப எப்படி அது ஏன்னா அந்த லலித விருத்திங்கிற அபிநயத்துக்கு அவ்வளவு காரியங்கள் அவ்வளவு மயக்கம் பிறரை மயக்கக்கூடியதான ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. ஆக ஆனா உலகத்துல பாட்டிற்கேற்ப பக்கவாத்தியங்கள் வாசிப்பதை பார்த்துருக்குறோம். ஆனால் இங்க எம்பெருமா என்ன பண்றான், கோபிகளுடைய தாளத்திற்கேற்ப அழகாக வேணுகானம் பண்ணுகிறான். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். இவன் வேணுகானம் பண்றான், இவ கீழே கூட இருக்க முடியாத அத்தனை பேரும் கோபஸ்திரிகள்லாம் தாளம் போடுறான். இதை பார்த்தோன்னு இந்த அழகை சேவிக்கிறதுக்காக கூட்டம் கூட்டமா தேவர்கள் கூட்டங்கள்லாம் வானத்துல வந்து கூடி அதுல கிண்ணர்கள் கும்பருஷர்கள் இவரெல்லாம் இருந்துட்டு ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்கிறான், பல பேர்கள் பல பேர் வந்து கிண்ணற வாத்தியத்தை எடுத்துட்டு வாசிக்கிறான். இப்படியாக பக்கவாத்தியத்தை அவ இந்த கச்சேரிக்கு மேல இருந்து தேவர்கள் எல்லாம் பண்றா, பக்கத்துல இருந்து பக்கவாத்தியம் வாசிக்கிறான். இப்படியாக பார்த்தா கோபிகளுக்கு அந்த கானத்திற்கேற்ப ஒரு தாளமும் போட தெரியாத வாழ்க்கை. அப்படி இருக்கிற காலத்துல கண்ணன் இவர்களெல்லாம் அனுசரிச்சு என்ன இவாளுடைய தாளத்துக்கேற்ப இந்த தாளம் தப்புன்னு புரட்சியார் நினைக்காமல் தேவர்கள் நினைக்கப்படாது. ஏன்னா மிருதங்க வாத்திய வாசிக்கிறான், என்ன கண்ணன் நிழலழகா வாசிக்கிறான், பிரம்மஹத்திகள் என்ன தாளம் போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்றது? ஆக நம்முடைய பக்தர்களுக்கு அந்த கட்ட பேர் வரப்படாது. அதற்காக எம்மன் என்ன எம்பருமா என்ன பண்ணா, இவர்களுடைய தாளத்திற்கு ஏற்ப தன்னுடைய சொரத்தை புல்லாங்குழல்ல மாத்தி அமைச்சுக்கிண்டு என்ன இந்த தாளங்கள்லாம் சரியான தாளம் நினைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய வேணுகானத்தை அவன் பண்ண ஆரம்பிச்சானாம். தெரிஞ்சா அப்பே அழகான வேணுகான் இது. எம்பெருமான் இப்பவும் தன்னை சேர்ந்தவாளை அனுபவிச்சுன்னு பலவேளை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய சக்தி உடையவன். ராமாவதாரத்துல பார்த்தோம், ராமாவதாரத்துல அதே ராமன் இதுல பஞ்சவடியில சண்டை வரபோது கரதூஷண சம்ஹாரம் பண்ற காலத்துல 14,000 அரக்கர்களை சுலபமா சீர்த்து கட்டிவிட்டான். இந்த யுத்தத்துல கஷ்டமே கிடையாது ராமனுக்கு. தெரிஞ்சா எதிரம்பு போடுறவாளோ இன்னொருத்தனை அனுசரி இன்னொருத்தனை காப்பாத்த வேண்டிய பொறுப்போ எதுவுமே இல்லை ராமனுக்கு. அதனால எல்லாரையும் சீர்த்து கட்ட வேண்டிய பொறுப்பு தான், காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரோ அவ ரெண்டு பேரையும் உள்ள ஒரு குகையில கொண்ட வச்சுட்டான் சென்ன லட்சுமணனையும் சீதையும். அதனால அவளை அடிச்சு தள்ள வேண்டிதான், ராமனுக்கு அங்க சங்கடமே இல்லை. ஆனால் ராமராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கோம், லங்கையில யுத்தம் நடந்தது, லுக்கையில நடந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா கோடிக்கணக்கான குரங்குகள் எல்லாம் ஒன்று குறைஞ்சிருக்கு. தெரிஞ்சா ஆக இவர்களுக்கு படை யாரு? கோடிக்கணக்கான குரங்குகள். இந்த குரங்குகள் எல்லாம் எப்பேற்பட்டதுன்னா சபல பூத்தி மிலிட்ரியில இருக்கிறவா எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா சாபல்யம் கூடாது, ஆடாத அசங்காத அப்படியே எப்படி நிக்க சொல்றோம்னா அப்படி நிக்கணும், எப்படி துப்பாக்கி சுடணுமோ அப்படி துப்பாக்கி சுடணும், அப்படி இருக்கணும், அப்படி அசைஞ்சா குறி தப்பி போடும் இல்லையா. அப்பேற்பட்ட குரங்குகளை வச்சுக்கிட்டு அதுகளும் ராமனோட யுத்தம் பண்ணிட்டுன்னு அதுக்கு பேர் கொடுக்கும்படியாக அவளுக்கு நல்ல பேர் வர முடியாத ஒரு யுத்தத்தை பண்ணணும்னா அப்ப ராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அதுபோல ஆக தன்னை சேர்ந்தவர்களை அனுசரிச்சு அவர்களுக்கு நல்ல பேர் வர முடியா பண்ணக்கூடியதுங்கிறது எம்பெருமானுடைய திருவள்ளுவர் ராமாவதாரத்துல பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்துல இன்வால் பண்ற தாளங்கள்லாம் தப்புன்னு பதத்தியார் தேவர்கள் சொல்லப்படாது அப்படி மேல எல்லாரும் கூடியிருக்கா சொல்லப்படாதே அப்படிங்கிறதுக்காக இவருடைய தாளத்திற்கு ஏற்ப அழகாக வேணுகானத்தை வாசிச்சானாம் கண்ணன். அந்த அதுல கிருஷ்ணனுடைய அவனுடைய சொரம் ஜாதி தாளம் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் இந்த கோபஸ்திரர்களுக்கு தெரியாது. தெரியாம இருந்தாலும் கூட அந்த ஆனா இந்த ராசம் சொல்றேன், இந்த ராசக்கிரீடங்கிறது இது ராக தாள பிரதானங்கள், தாளம் ராகம் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், அப்போதான் ராசக்கிரீடங்கள் ஒழுங்காக அமையும். ஆக இந்த சித்தாள் கந்தர்வா கிண்ணர்கள் மற்ற தேவர்கள் இவர்கள்லாம் அவளும் அழகாக பாடும்படியாக அவர்களும் பக்கவாத்தியம் ஒழுங்காக வாசிக்கும்படியாக அத்தியாவசியமாக அமைஞ்சது எம்பெருமானுடைய வேணுகானம்னா. வேணுக்கு அவ்வளவு சிறப்பு சொன்னார். அந்த வேணு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா அந்த வேணு அவ்வளவு அழகா ஏன் வாசிச்சது அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி தேசியன் அதுக்கு ஒரு விசேஷம் கொடுத்தார். அகில புவனரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ வேணு. இது தெரிஞ்சா எம்பெருமானுடைய வேணு. அவன் எப்பேற்பட்டவன் எம்பெருமான்? அகில புவனரட்சா கோபவேஷம். அவன் கோபவேஷம் எதுக்காக போட்டு இருக்கான்? உலகம் எல்லாவற்றையும் காப்பாற்றணும் என்கிற எண்ணத்தோட கூட அவன் வந்தவன். அப்படி வந்திருக்கிற காலத்துல இந்த கோபஸ்திரிகள் எல்லாம் காப்பாத்தாம போனா, அதனால உலகத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக கோபவேஷம் போட்டவன் அவன். அதோட கூட கோபசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். கோபன் சொன்னாக்க
மாடுகளை மெய்ப்பதினாலே கர்ஷணம் பண்ணுவதனாலே இடஜாதியில பிறந்த கோபன் கண்ணன் சொல்லலாம். அதே சமயத்துல கோவங்கிறதுக்கு பூமின்னு அர்த்தம் உண்டு. கோபன்னா பூமி ஆளுகின்றவன் அரசன் அர்த்தம். ஆக எல்லாரையும் ஆளக்கூடிய தன்மையுடையனாக அரசனாக வந்தவன் அல்லவா அவன். அதனால தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் ஒழுங்காக ஆள வேண்டிய பொறுப்பு. ஆக பிரஜைகள் எல்லாம் வண்டி தன்னிடத்திலேயே வந்து தன்னுடைய தன்னை அனுபவிக்க வேண்டும் என்று வருகின்ற காலத்துல அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும் என்பதற்காக இந்த ராசக்கிரீடையில வேணுகானத்தை அழகாக வன் பண்றான். அந்த வேணும் இவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது இப்படி. அந்த எம்பெருமான பேர் பெற்றவன் விஷ்ணு அப்படின்னார். விஷ்ணு கோப வேஷம் போட்டான். இவன் எல்லாரையும் காப்பாற்றணும், எப்படி காப்பாத்துறான்னா இவனும் விஷ்ணுன்னார். விஷ்ணுங்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் அர்த்தம் உண்டு. விஷ்ணுனாக்க விஷ்ணு யாத்தோங்கிற சாதுல சொன்னவானாக்க எங்கும் பரவி இருக்கான். ஆக அந்தந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். ஆகினால் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவான்னு ஒவ்வொரு கோபஸ்திரீகளுக்கு நடுவில் இவனும் ஒவ்வொருத்தரோட கூட கூட இருந்தான்னு சொன்னாக்க இவன் விஷ்ணு அல்லவா, எங்கும் இருப்பவன் அல்லவா. அதனால ஒவ்வொரு கோபஸ்திரீகளோட எடுப்பது பெரிய காரியமான இது. ஒரு 1000 பேரோட இருக்கிறது கஷ்டமே இல்லை அவனுக்கு. அதனால அப்படி அரசு அதுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த விஷ்ணு இங்க எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டார். வச காந்தோங்கிற தாதுல இருந்தும் விஷ்ணுகுன்னு ஆகும்னு வியாக்கியதாக்கள் சொல்றான். அப்போ எல்லோரையும் கவரக்கூடியவன் விஷ்ணு என்று சொன்னால் எல்லோரையும் தன்னிடத்திலே கவர்ந்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் நல்லதை செய்யக்கூடியவன் அப்பேற்பட்டவன் அகில புவனரட்சா கோபவேஷ்ய விஷ்ணோகம். அப்பேற்பட்ட விஷ்ணு கோபவேஷம் போட்டான். கோபவேஷம் போட்டான்னா என்ன அர்த்தம்? நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. எம்முன்னு பீதாம்பரதாரியா இருக்க முடியான கண்ணவேனான் தெரிஞ்சதா குசும்பம்னு ஒரு மரமா, அந்த மரத்தினுடைய பட்டையை உரிச்சு எடுத்தா அது கொஞ்சம் மெரிசா இருக்குமா, ரொம்ப முரட்டுத்தனம் இல்லாம தெரிஞ்சா அதை கட்டின்னு இருக்கான் இவன். இவன் காட்டுல பிருந்தாவனத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களோட பழகுன்றபடினால எங்க எங்க பழகணுமோ நாமும் எங்கேயுமே போனாக்க அங்கங்க ஊர்ல இருக்கிறது தகுந்தபடி பழகினாத்தானே நம்மையும் மதிப்பாவா. ஆகினால காட்டுல இவன் இருக்கிற காலத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு தகுந்தபடி வேஷம் போட்டாங்க. அதுக்காக இவன் என்ன பண்ணான், பீதாம்பரம் கட்டின்னா இல்ல அந்த மர உரிய தான் கட்டின்றிருக்கான். இவன் கையில வஸ்திரமாக கட்டின்றிருக்கான் தெரிஞ்சா. கையில அப்பப்போ மாடுகளுக்கு சில சமயம் தனக்கு தேவை என்ன ஒண்ணா பாலை கறந்து சாப்பிடுவான். பக்கத்துல இருக்கிறவளுக்கும் பாலை கறந்து கொடுப்பானவன். அப்ப பாலை கறக்கிறதுக்கு நல்லா பாத்திரம் சித்தம் பண்ணி பல பலன்னு வச்சிருப்பான். அந்த பாத்திரம் இல்லை இவனுக்கு இடையனுக்கு. இவனுக்கு என்ன பாத்திரம் அப்படின்னா இந்த அகலம் அந்த வாரைகளுக்கெல்லாம் வந்து பாருங்க மூங்கல், அதுல ஒரு கணுவில் அரண்டு அறுத்துட்டு இன்னொரு பக்கம் அறுத்துட்டு வச்சுட்டா அது ஜோரத்துல மாறி பெருசா அவ்வளவு சேர்ந்துருக்கும், நிறைய சீர்சம் கொள்ளும். மைசூர் அந்த பக்கங்கள்லாம் அதுல கொஞ்சம் நீட்டி விட்டு ஓட்ட போட்டு அதை கணத்திலே ஜலம் தூக்கிப்பான். ஆகினால இவன் பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் கையில என்ன வச்சுருக்கான் தெரியுமோ, இந்த மூங்கல் பாத்திரம் இருக்க அதை கையில வச்சுருக்கான். இவாளுக்கு தகுந்தபடி அந்த வேஷம் போட்டுக்கிட்டு அப்புறம் மாடுகளை அடக்கிறதுக்காக கையில ஒரு கயிறு கழி, அப்புறம் அரை இடுப்புல சலங்க கட்டிய ஒரு அரணான் போட்டுருக்கான். இப்படியா தலையில ஒரு முண்டாசு. இந்த வேஷம் எப்படி இருக்கும் பார்த்துங்கோ. ஆக இப்ப ஏற்பட்ட கோப வேஷஸ்ய விஷ்ணுன்னு. ஆனா இத மாதிரி முண்டாசு கட்டி இருக்க முடியாத கோபம் கோபிகளுக்கோ எல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா சாதாரண கோபனுடைய அதராபதமானங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். ஆனால் இந்த கோபன் இருக்கானே அகில புவன ரட்சா கோபன் இருக்கானே உலகத்தை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக வந்து இந்த கோப வேஷதாரியான இவன் இருக்கானே, இந்த அவதாபிரதமானது லேகில கட்டா கிட்டாது வாழ்க்கை. அகிலால இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வேஷம் போன்றவன். ஆகவே இவனுடைய அதராமிரதம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா அதை விட பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லை. ஆகினால அது கோபவேஷ்ய விஷ்ணோகம். ஆக வச காந்தோங்கிறதுனால எல்லாரையும் கவரக்கூடிய அளவுல எங்கேயும் ஒரே பிரகாசம் தெரிய முடியாத திருமேனியோட கூட இந்த கண்ணன் இந்த ராசலீலையில ஈடுபட்டு இருக்கான். அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டவனா அத ராமனை வர்ணிக்கிற காலத்துல சோபையன் தண்டகாரண்யம் தீப்தேன சேன தேஜசா அப்படின்னா கண்ணன் கரிய திருமேனி மரங்கள் நிறைய இருந்து அடர்ந்து இருக்கு காடு. அப்ப காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும், நிறைய நிழல் இருக்கு அப்படின்னால இருட்டா தான் இருக்கும் காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அடர்ந்த காட்டுல. அங்க நுழையிற இடத்துல ராமபுரான் உள்ள வந்த உடனே சோபையன் தண்டகாரன்னு பல பழம் எல்லா மரங்களும் பல பல பழம் ஜொலிக்கிறது அப்படியே இதழ்கள் எல்லாம் பூக்கள் எல்லாமே. ஏன் எம்பெருமானுடைய திருமேனி காந்தி ராமனுடைய திருமேனி காந்தி காட்டுல எங்கும் பரவிற்று அவ்வளவு அழகா இருந்ததுன்னு வால்மீகி அனுபவிச்சு பேசுறான். அதையே சுகாச்சாரியர் விடாமல் சோபையன் நிஜயா தீத்யா யமுனா தீர காணனம். இந்த கண்ண என்ன பண்ணா, இவனும் கரியமேனி உடைய வந்தானே இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா யமுனா தீர காணனம். அவன் தண்டகாரணியத்தை பிரகாசிக்க முடியாது பண்ணான். இவன் யமுனா நதிக்கு இருக்க முடியாத காடு இருக்கேன், அந்த காட்டுல நிஜயா தீத்தியா சோபையன் அப்படின்னா
தன்னுடைய தேக சரீர காந்தியினால அதெல்லாம் அழகாக இருக்க முடியாது, பளிச்சுன்னு தெரிய முடியாது, அப்படி இருந்தான். அதனால எம்பெருமானுடைய காந்தி எப்பேற்பட்டது, எல்லையற்ற பெருமையுடையது, அப்பேற்ற பெருமையோட இவன் வழங்குகிறான். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அகிலபுவனரட்சா அப்படின்னா உலகத்தெல்லாம் காப்பாத்திருக்கா வந்தவன். ஆக அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வந்த இந்த கோபன் இவர் இதை இப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அது சாதிக்கிற காலத்துல ஜெயசிங்கனுடைய மனசுல எது ஓடுறதுன்னு கேட்டோம்னா, சீபாஷித்துல சீபாஷிகார மங்கள ஸ்லோகம் பண்ணச்ச, அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதிலே இனதவித பூதோர் அவரட்சைக தீட்சே என்று எம்பெருமான் எல்லோரையும் காப்பாத்துறதுக்காக வரக்கூடியவன் என்கிறத எப்படி சீபாஷிகார அனுபவிக்காரோ அதை மனசுல வச்சுக்கிட்டு இங்கேயும் அகில புவன ரட்சா ரோபவேஷ்ய விஷ்ணோகம் என்று சுவாமி தேசியன்னு சாதிக்கிறான். இப்ப ஏற்பட்ட இடையனுடைய சர்வேஸ்வனுடைய அந்த அதுராமிரத பானத்துக்காக இவர்களெல்லாம் சஜ்ஜாலாக தயாராக இருக்கிற காலத்துல இப்ப ஏற்பட்ட தேவஸ்திரீகளுக்கெல்லாம் அந்த பானம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரீபூ தேவி நீலாதேவி இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சொந்த வஸ்து இவர்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாக்க அது ரொம்ப உசந்ததுதான். அவளுக்கு கிடைக்கிறது இருக்கட்டும், அதை விட இன்னும் மட்டமானது அவளாவது ஒரு ஜீவராசியில சேர்ந்துன்னு சொல்லலாம். இந்த வேணு இருக்கே இது அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளக, அந்த எம்பெருமான் தன்னுடைய அதராமிரதத்துக்கு பங்காளிகளாக என்ன இந்த வேணுவுக்கும் பங்கு கொடுத்தானா, அம்சவான் வம்சநாளகான்னு. இதுல அதரமணி சுதாயாம் அதராமிரதம், அதரம் எப்படி இருக்கு, பவழம் போன்று சக்கச்சவேன்னு அழகாக இருக்கு. அந்த சிவந்த அழகான பவழம் போன்ற திருவதரத்தினுடைய அந்த அமிர்தத்தை பருகுதுல பங்கு கொடுக்கறதுக்கு வேணுவுக்கும் பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா. ஆக சர்வேஸ்வரியான லட்சுமிக்கே உரிய அதராமிரதத்துல அச்சேதனமான ஒரு வேணுவுக்கும் ஒரு சமபாகம் கிடைச்சதுன்னு சொன்னா அதை விட வேற என்ன ஆச்சரியம் என்ன. அத வந்து கோபஸ்திரிகளே அழகாக சொல்றா, சுரித வேணுனா சுஷ்டு சுன்பிதம் என்று. ஆக சுரித வேணுன்னு அழகா பாடுகின்ற வேணு இருக்க, அந்த வேணுவுக்கும் இந்த அதராமிரத பானம் கிடைச்சது என்று கோபஸ்திரிகளே அழகாக பாடுகிறார் என்று சுகாச்சாரியாலே சாதிக்கிறார். இப்படி கோபவேஷஸ்ய விஷ்ணோஹம், அந்த கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவனா, அவன் விஷ்ணுவான் அப்படின்னால ராசக்கேடல பல ரூபங்கள் எடுத்துட்டு எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் தெரிஞ்சா. அப்புறம் இந்த எம்பெருமான் அப்பே பங்கு எல்லாருக்கும் பங்கு கொடுக்குற காலத்துல அச்சேதனமான இந்த நாள வம்ச நாளகா என்று சொல்லக்கூடியதான வேணுக்கு குழலுக்கும் கூட தன்னுடைய அமராமிரத பானத்தை தந்து உதவினான் அப்படிங்கிறத அனுபவிக்கிறார் இங்க. அம்சவான் வம்சநாளா வம்சநாளகா ஜெயதிங்கிறார் சுவாமி தெரிஞ்சா. கண்ணனுக்கு பெருமாளுக்கு நிறைய வேதம் ஜிதந்தா ஸ்தோத்திரம் பாடி விடுத்து, ஜிதந்தே ஜிதந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கண்ணனுக்கு ஜிதந்தே பாடல, பின்ன கண்ணன் கையில் இருக்க முடியாத புல்லாங்குழல் இருக்க அந்த குழலுக்கு ஜிதந்தே பாடுவார் அம்ச ஜெயதி அம்சவான் வம்சநாளகா என்று. வம்சநாளகா ஜெயதி அப்படின்னார். வம்சநாளகா ஜெயதின்னு நிகழ்காலத்துல சுவாமி தேசியன் சாதிக்கிறத பார்த்தாக்க என்ன தெரியுது, தேசிய நாயகியானவள் இந்த கண்ணனை நேரடியாக குழலோடு இருக்க முடியாத எம்பெருமானே நேர சாட்சாத்கரித்து அனுபவிக்கிறார்னு தெரியுது. ஆக சுவாமி தேசியன் அந்த ராசக்கீழ உள்ள எல்லா லீலைகளையும் தன் கண் முன்னே பார்த்து சேவிக்கிறதுனால ஜெயதி என்று நிகழ்கால பிரயோகம் பண்ணினார்னு கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அதே மாதிரி இது மாதிரி வேணுகானத்துக்கு வேணுவுக்கு ஜெயதி என்று இதந்தே பாடுகிறார் சுவாமி தேசியன். இப்ப ஏற்பட்ட வேணு வேணு இப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டார், வேணுக்கு ஜிதந்தே பாட வேண்டியதுதான். ஏன்னா ராசங்கிற ஒரு லீலையில வேணுதான் முக்கியம், வேணுகானம் இல்லாதவனா ராசக்கிரீடையே பிரயோஜனப்படாது தெரிஞ்சா. எங்கேயாவது தேவசாசிகள் நாட்டி மாறுறான்னு சொன்னா அங்க நட்டுவனார் ஏதோ பதம் பாடுவான், இன்னொருத்தர் மிருதங்க ஏதோ ஒன்று சின்ன சின்னதா வாசிப்பா, இந்த ஒலி கேட்டாலே போறோம் இருக்கிறவா எல்லாரும் விழுந்து அடிச்சுட்டு அதை பாக்குறதுக்காக இங்கேருந்து ஓடுவான் தெரிஞ்சா. நாட்டியங்கிறது அப்ப ஏற்பட்டது தெரிஞ்சா. அது போல இங்க என்ன சப்தம் இந்த அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா வேணுகானம் தான் இங்க பிரதானம். வேணுகானத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து அதை அனுபவிக்கிறான். நிஷம் யகீதம் ததனங்க வர்தனம் விரஜஸ்திரியாக கிருஷ்ணகிரகீத மானசாக ஆஜகு அந்யோன்ய அலட்சிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜல ஜவஜோல ஜவலோல குண்டலாக அப்படின்னா. நிஷம்ய கீதம் தது அனங்க வர்த்தனம், வேணுகானத்தை கேட்டா அது என்ன பண்ணுறது, அது அனங்க வர்த்தனம்,
கண்ணனை போய் இப்பவே போய் சேவிக்கணும், கண்ணனை போய் உடனே பார்க்கணும் ஒரு ஆசை அப்படியே தூண்டுறது. பிரஜஸ்திரியா கிருஷ்ணகிரீத மானசாகம், எல்லாருடையாலும் கண்ணனை தவிர வேற எந்த நனவுமே இல்லை. ஆகினால ஆஜக்மும் எல்லாம் கண்ணன் இருக்கிறதுக்கு விழுந்தெடுத்து எல்லாரும் ஓடி வந்தார். எப்படின்னு கேட்டார். அந்யோன்யம் அலட்சிதோஜ்யமாக, பக்கத்துக்காரி ஓடி வந்தது இவளுக்கு தெரியாது, இவளுடைய தங்க ஓடி வருது இவளுக்கு தெரியாது, இவளுடைய பொண்ணு வருது இவளுக்கு தெரியாது, ஒத்தர் வர்றது ஒத்தருக்கு தெரியாது. இப்படியாக அத்தனை பேரும் விழுந்தடிச்சு இங்க வந்து வேணுதானும் கேட்ட உடனே எல்லாரும் விழுந்தடிச்சு இங்க வந்து வந்தாலாம். ஆஜக்மும் அந்யோன்யம் அலட்சிதோஜ்யமாக சயத்ரக அந்தா ஜவ லோல குண்டலாக, எல்லாம் அந்த அந்த வர வேகத்தை பார்த்தாக்க அவ போட்டுருக்கிற நகைகள் அது எல்லாம் ஆடுறது, காதெல்லாம் பிஞ்சு போட்டு போட்டுருக்கு, அப்படியே எல்லாம் எல்லாம் ஆடுறது. ஏன் சயத்ர காந்தா எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியன எம்பெருமான் அல்லவா, அவன் அல்லவா இங்கே இருந்து வேணுகாரம் பண்ணுறான், அப்படி விழுந்து ஓடி வந்தார்கள். அப்பேற்பட்ட வம்சவான் வம்சநாளா ஜெயதி, ஆக அந்த மகாலட்சுமிகளுக்கே உரியதான அதராமிரத பானத்தில் பங்காளியாக இருக்க முடியான அந்த ஒரு குழல் இருக்க, அந்த குழல் ஜெயதி 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 என்று அதற்கு சிதந்தா பாடுகிறார் சுவாமி தேசிக நாயகி. சித்ராகல்பகான் சிரவசிகலயன் லாங்கலீகர்ணபூரம் பருகோத்தம் சஸ்புரித ஜிகுரே பந்துஜீவந்ததானாம் உரசிலலிதாம் தாரயன் ஹாரயேஷ்டிம் கோபஸ்திரீணாம் ஜயதி கிதவஹாம் கோபி கௌமாரஹாரி. முன்பாட்டில் அகில புவனரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோ என்று கோபவேஷத்தில் விஷ்ணுவாக இருக்கிறார் என்று சாதித்தார். இப்பொழுது அதே கோபாலன் வன்ய வேஷத்தில், அதாவது காட்டில் வசிப்பவர்களுடைய வேடத்தில் இருப்பதாக சாதிக்கிறார். முன்பு கோபிகளாலே லலித விருத்தி என்று நாட்டியத்தில் ஒரு வகையை வேணுவுக்கு சிக்ஷிப்பதாக சொல்லப்பட்டது. இங்கோ கண்ணன் நல்ல குறும்புக்காரன் என்று அவனுடைய குறும்பு செயல்களாலே அவன் கோபிகள் அனைவரையும் வசீகரித்தான் என்று பேசப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய காட்டில் வாழும் மக்களுடைய வேஷத்தில் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்போம். சிரவசி கலையன் லாங்கலி கர்ணபூரம், அவன் ஒரு காதில் அலங்காரமாக எல்லோரும் பூவை வைத்துக் கொள்வார்கள், அதுபோல அவனும் ஒரு பூவை வைத்துக்கொண்டிருக்கிறான். அதற்கு லாங்கலி என்று பெயர். அது தென்னம்பாளை இருக்கிறதே அதனுடைய பூ மாதிரி இருக்கும், அதை சம்ஸ்கிருதத்திலே ஜலபிப்பலி என்றும் சொல்வார்கள். அந்த புஷ்பத்தை ஒரு காதலே தரித்திருக்கிறான். மேலும் பருகோத்தம் சஸ்புரித ஜிகரஹா, மயிர்பீலி இருக்கிறதே அதை தலைக்கு அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கிறான். அதாவது தலைமயிர் முன்னெற்றி மயிர் இவைகளெல்லாம் நன்றாக வாரி முடிந்து அவைகள் பளிச்சுன்னு தெரியும்படியாக இந்த மயிர்பீலியை அணிந்திருக்கிறான். எப்படியானால் நல்ல பூ காலத்தில் சிறு குழந்தைகளுக்கு பூவை நிறையாக தலையிலே சூட்டி மயிர்பீலியும் சூட்டி கண்ணன் வேஷம் போடுவார்கள் அல்லவா, அதை மாதிரி கண்ணன் அந்த வேஷத்தில் இப்பொழுது இருக்கிறான். பந்துஜீவந்ததானஹாம், பந்துஜீவன் என்று சொன்னால் செம்பலத்தை பூவிற்கு பேர், சிவந்த பூ. அதை முழங்கைக்கு மேலே தோல் வரையிலும் செம்பரத்தொம்பூவை ரெண்டு கையிலையும் கட்டின்ட்டுருக்கான். அந்த செம்பரத்தொம்பூவையே பல பூவுகளை ஒன்றாக சுருட்டி கட்டி அதை ஒரு செண்டு பூச்செண்டாக கையிலே பிடித்து கொண்டிருக்கிறான். மேலும் குஞ்சாபத்தாம் உரசிலலிதாம் தாரயம் ஹாரயேஷ்டிம், குஞ்சா என்றால் குந்துமணி, குந்துமணி நல்ல சிவப்பு, அதில் கருப்பு புள்ளி இருக்கும், அந்த குந்துமணிகளை கோர்த்து அழகாக மாலையாக ஆக்கி
அதை திருமார்களே அணிந்து கொண்டிருக்கிறான். வனமாலையை காட்டிலும் இந்த குந்துமணி மாலை இருக்க அதுல கண்ணனுக்கு ரொம்ப பிரீதி போலும். அது மக போக்கியமாக அதை கை போட்டுக்கொண்டு சந்தோஷப்படுகிறான் அவன். சித்ராகல்பகா எப்படி இருக்கிறான், அவனுடைய வேஷமே மிக விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது காதிலே வெண்மையான லாங்கலி புஷ்பம், கையிலே சிவண்டதான செம்பரத்தம்பு, திருமுடியிலே மயிர்பீலி கருப்பும் பல நிறமாக உள்ளது, மார்பிலே குந்துமணி மாலை அது கருப்பும் சிவப்புமாக உள்ளது. இப்படியாக ஒரு வேஷம் போட்டுருக்கிறான். இந்த வேஷம் எப்படி இருக்கிறது, ஒரு குறும்புக்காரன் விடன் மாறி ஸ்திரீகளோடு விளையாடி பேசி வம்பு இழுத்து கொண்டிருப்பானே அந்த குறும்பனுடைய வேஷம் மாறி இருக்கிறது. இவன் எப்பேற்பட்டவன், கோபி கௌமாரஹாரி என்று பேசுவார்கள். கௌமாரஹாரி என்றால் யௌவன உண்டாகக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் இந்த கோபஸ்திரீகள். அவர்களெல்லாம் கவரும் வகையில் குறும்புக்காரனாக வேஷம் போட்டிருக்கிறான். அந்த வேஷம் கௌமார ஹாரின்னார். அது அவர்களுடைய அந்த யௌவன பருவத்தையே பறிப்பது போன்று இருக்கிறது, கவர்வது போன்று இருக்கிறதாம். சொல்லுகிற வழக்கம் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று. ராமனுடைய அழகு மகர்களெல்லாம் கவர்ந்து அவர்களெல்லாம் நாம் ஏன் பெண்ணாக பிறக்கவில்லை என்று நினைக்கும்படியாக ராமனிடத்தில் ஒரு ஆசையை உண்டு பண்ணிட்டான். அதுபோல ஆண்களே ராமனுடைய அழகை கண்டு மயங்கும் போது கோபஸ்திரியிலான பெண்கள் ஏன் மயங்க மாட்டார்கள்? அழகலாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்றவல்லார் என்று சொல்வார்கள் கம்பன். அந்த முறையில் மிக அழகாக தோற்றத்தை அளிக்கிறான். அப்படி இது ஒரு அழகான வேஷமா? எல்லாம் காட்டுப்பூவையும் அதையும் தடித்துக்கொண்டு ஒரு குறும்பனாக வேடுவன் மாறி காட்சியளிப்பது கூட ஒரு அழகா அப்படின்னு கேட்டாக்க, சொல்லுகிற வழக்கம் நல்ல அழகா இருக்கிறவாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணின்றாலும் அழகுதான். இதை காளிதாசன் அழகாக எடுத்து காட்டுவான். சரசிஜமனு வித்தம் சைவலேனா பிரம்யம் மலினமபிஹிமாம் சோஹோ லட்சும லட்சீந்தனோதி இயம் அதிக மனோஜா வல்கலேனாபி தன்னி கிமிழி மதுராணாம் மண்டனம் ஆகிருதீனாம். மதுராணாம் ஆகிருதீனாம் கிம் மண்டன பகுதி. அழகாக இருக்கிறவர்களுக்கு எதை போட்டுக்கொண்டாலும் அழகுதான், உயர்ந்த வஸ்துக்கள் வேண்டும் என்பது தேவையில்லை அப்படிங்கிறார். ஏன், துஷ்யந்தன் முதல் முதலாக சகுந்தலையை பார்க்கிறான். அவள் நல்ல அழகி, இருந்தாலும் அவள் இடுப்பிலே கட்டியிருப்பது வல்கலம், அதாவது மறைவுரி. மறைவியை கட்டி கொண்டிருந்தாலும் கூட அவள் அழகு நல்ல கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்கிறான் காளிதாசன். கவர்ச்சிக்கு குத்திரிதும் குறவில்லை. அதை நமக்கு எடுத்து காட்டுகிறான் அழகாக. சரசிஜமனு வித்தம் செய்வலேனா அபிரம்யம் காலையில் சூரியோதயம் ஆன உடனே தாமரை பொய்கையின் அருகே போய் நாம் நிறுவமையில் நூற்றுக்கணக்கான தாமரை மலர்கள் மலர்ந்து பார்த்தா குளமே மிக அழகாக இருக்கும். அந்த தாமரை மலரின் பக்கத்தில் தண்ணீரிலே பாசி படர்ந்திருக்கிறது. அந்த பாசி அழுக்கான பாசி படர்ந்திருந்தாலும் கூட தாமரையின் அழகு குறையவில்லை. அது சிலது பச்சை நிறமாக இருக்கும் கிருது. அதனால் இதனுடைய வெளிர் சிவப்பு இருக்கிறதே இது இன்னும் எடுத்து காட்டுகிறது. ஆக பாசி இருந்தாலும் தாமரை மலர் மிக அழகாக தோற்றத்தை அளிக்கிறது. அதே போல மலினமபிஹிமாம் சோஹோ லட்சுமி லட்சுமி பௌர்ணமி இன்றைக்கு சந்திரன் மிக அழகாக இருக்கிறான். சந்திரன் என்று கேட்டால் எல்லாரையும் மகிழ்விக்கிறவன் என்று பொருள். ஆக எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய நிலையில் இருக்கும்படியான சந்திரன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறான்? பொதுவாக அழகு என்று சொல்லலாம், ஆனால் அதன் நடுவே கரும்புள்ளிகள் இருக்கின்றன. அது அதனுடைய அழகை கெடுக்காதோ என்று கேட்டால் அதனுடைய அழகை அது அதிகமாக எடுத்து காட்டுகிறதே ஒழிய
அழகை குறைக்கவில்லை. இப்படியாக நாம் சந்திரனை அனுபவிக்கிறோம் அல்லவா. அதே போல இவளும் இயம் அதிக மனோஜ்ஞா அப்படின்னார். இவள் அழகி அதிக மனோஜ்ஞா, மிக மிக அழகியா இருக்கார். எதனால்?